ஹே கைஸ், வெல்கம் டு டெக் அண்ட் லிஸ்ட் ஸ்பீக்கர். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விவோ V20 ப்ரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அண்ட் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ தான் இது. அன்பாக்சிங் வீடியோ நினச்சிட போகிறீங்க. இந்த விவோ V20 ப்ரோவை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்ட மேலே ஒரு ஆல் நோ நோட்டிஃபிகேஷன் வரும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்மளுக்கு இப்போ இந்தியாவில் நம்மளுக்கு விவோ V20 லான்ச் பண்ணியாச்சு. இந்த விவோ V20ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்ரெசிவாக லான்ச் பண்ணாங்கன்னு தான் சொல்லி ஆனால் விவோ தரப்புலேருந்து அவங்க ஸ்டாண்டர்டுக்கு நம்மளுக்கு 720G கொடுத்ததே பெரிய விஷயம் தான். ஏன்னா இது ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டு மொபைல்ன்றதுனால, ஏன்னா ஆஃப்லைனில் அவ்வளோக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல மொபைல் இருக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம்சங், ஓப்போ, இந்த விவோ மூணு கம்பெனிக்குள்ளே தான் நம்மளுக்கு ஆஃப்லைனில் போட்டி இருக்குது. மீதி நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் மொபைலே ஆஃபர் பண்ணுறாங்க. ரியல்மி தரப்பில், அதுக்கு ரெட்மி தரப்புலேருந்து அந்த மொபைலில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் V20 பற்றி ப்ரிவியூ அண்ட் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்க்கல, அதுக்கான கார்டு இந்த சைட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம விவோ V20 ப்ரோ நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறதா நிறைய ரூமர்ஸ் போயின்னு இருக்குது இன்டர்நெட்ஸில். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் டிஸ்பிளேலேருந்தே ஆரம்பிப்போம். இதோட டிஸ்பிளேயோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.44 இன்ச் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு விவோ V20 கொடுத்த அதே டிஸ்பிளேயோட சைஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். மேக்ஸிமம் அதில் இருக்க ஸ்பெக்கை தான் நான் சொல்கிற மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு நார்மலான ரெஃப்ரெஷ் ரேட்டிங் தான் வருது. இதில் இருக்க கொடுத்துருக்கிற ப்ராசரன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60 Hz நம்மளுக்கு 90 Hz கொடுத்துருக்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ராசர் அவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசர், நம்மளுக்கு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் பவர்ஃபுல்லான ப்ராசருன்றதுனால இதில் நம்மளுக்கு 90 Hz கொடுத்துருக்கலாம். ஏன்னா விவோ V20க்கும் விவோ V20 ப்ரோக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இவங்களோட ஆப்டிக்ஸில் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அதை நெக்ஸ்ட் நீங்கள் ஆப்டிக்ஸ் சொல்லும் போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. செகண்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுற வகையாக நம்மளுக்கு 33 W ஃப்ளாஷ் சார்ஜரும் நம்மளுக்கு விவோ தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. இது நம்மளுக்கு ப்ரொப்ரேட்டரி சார்ஜர் தான். விவோட ஃப்ளாஷ் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது தான் இந்த மொபைல் நம்மளுக்கு ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். வேறு எதனாச்சும் நீங்கள் குவிக் சார்ஜ் குவால்காமோட சப்போர்ட் பண்ணுறது எதனாச்சும் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, இல்லை பவர் பேங்க் எதனாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேடா இதோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்ப்போம். இதோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் நம்மளுக்கு மிட்ரேஞ்ச் நம்மளுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்ம் பண்ணுற நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் என்ன ப்ராசஸ்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். இது என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவால்காமோட 765G ப்ராசஸர் கொடுத்துக்கிறாங்க. இது நம்மளுக்கு 7 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக லான்ச் ஆன ஒன் ப்ளஸோட நாட்லி இதே ப்ராசஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி ஆகணும். இது ஒரு ப்ரீமியமான மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னு சொல்லி ஆகணும். இந்த ஒன் ப்ளஸ் நாடை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கான கார்டு இந்த சைடு கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் என்ன மாடல் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு X52 மாடல் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதுவும் நம்மளுக்கு 5G மொபைலாக தான் வருது. இது நம்மளுக்கு 5G எனேபிளாக நம்மளுக்கு வரதுனால ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். இது நம்மளுக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்கும், இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கிழக்க கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபோர்த்து இதோட ஆப்டிக்ஸை பற்றி பார்ப்போம். இதோட ஆப்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர் சைடில் நம்மளுக்கு இதோட செட்டப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துக்கிறாங்க. இதோட செட்டப்ஸ் இதே நீங்கள் ஃப்ரண்ட் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவல் கேமரா செட்டப் கொடுத்துக்கிறாங்க. இதோட கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ரியர் சைடு நம்மளுக்கு செட்டப்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64 MP பிரைமரி சென்சார் கொடுத்துக்கிறாங்க. இது நம்மளுக்கு சோனி AMX நம்மளுக்கு 6A2 சென்சார் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த நம்மளுக்கு லான்ச் ஆன இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு அந்த விவோ V20 சாம்சங்கோட GM1 சென்சார் கொடுத்துக்கிறாங்க. அதோட இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், ஏன்னா சோனி சென்சார் இது சொல்லவே தேவை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 8 MP மல்டிஃபங்க்ஷனல் சென்சார் கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்டாக நம்மளுக்கு 2 MP நம்மளுக்கு மோனோக்ரோம் சென்சார் கொடுத்துக்கிறாங்க. இதே நீங்கள் ஃப்ரண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 44 MP நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரி சென்சார் கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு செகண்டாக நம்மளுக்கு அல்ட்ராவைட் சென்சார் கொடுத்துக்கிறாங்க. இது நம்மளுக்கு 8 MP வருது. இது நம்மளுக்கு டீசெண்டாகவே பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி ஆகணும். அதேமாரி இதுலேயும் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சென்சார் இருக்குது, நிறையவே கேமராவாக இருக்குது, வீடியோக்கான ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா விவோ பற்றி சொல்லவே தான் அவங்க. இவங்களோட ஆப்டிக்ஸோட கன்ஃபிகரேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். இதோட பெட்டரான ஆப்டிக்ஸ் கொடுத்துருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபிஃப்த்தாக இதோட ஸ்டோரேஜ் டைப் என்ன, இதோட கெப்பாசிட்டியை பற்றி பார்ப்போம். இதோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேமுக்கு LPDDR4X ரேம் கொடுத்துக்கிறாங்க. இதே இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு UFS 2.1 கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட நம்மளுக்கு ஒரே வேரியன்ட் தான் நம்மளுக்கு குளோபலாக லான்ச் பண்ணிக்கிறாங்க. 8120 ஒரே வேரியன்ட் தான் நம்மளுக்கு குளோபலாக லான்ச் பண்ணிக்கிறாங்க விவோ V20 ப்ரோவில் மட்டும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு டெடிக்கேட்டடான மைக்ரோ SD ஸ்லாட் இல்லாத ஒரு டிசப்பாயின்மெண்ட்னே சொல்லி ஆகணும். அது
மட்டும் இல்லாமல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கிழக்க கமெண்ட் செக்ஷனில் போய் மறுபடியும் சொல்லுங்கள். சிக்ஸ்த்தாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட சாஃப்ட்வேர் இதோட பயோமெட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபண்டோச்சோஎஸ் 11 நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி பில் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியிலா ஓஎஸோட வருது, இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட யூஏயோட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டுக்கு எத்தனை வரதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் நான் பச்சை ரிவ்யூஸ் அதுக்கு ஆர்டிகல்ஸில் நான் பார்த்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதோட பயோமெட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, இது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அதுக்கு இந்த சென்சரை பற்றி நம்ம என்னென்னு போட்டிருப்போம் அதை பற்றினா ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த சைட் கார்டு கொடுக்கணும், அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபேஸ் ஐடி அன்லாக்கும் இருக்குது. இந்த ஃபேஸ் ஐடி அன்லாக்கை நான் யூஸ் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன், ஏன்னா இதில் ஐஆர் சென்சார் இல்லாமல் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது நம்மளுக்கு செக்யூரில்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் செக்யூர் இல்லாத ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சரை உங்கள்கிட்ட நான் பெருசாக பேச மாட்டேன், அதனால் நான் இதையும் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா இவங்களோட போன ஜென்ரேஷனோட இது நல்லாவே பர்ஃபார்ம் வந்து நிறையா கிரிட்டிக்ஸ் வந்துக்குது, அதனால் இது நல்லாவே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இதோட கன்க்ளூஷன் அதுக்கு தான் என்னோட எக்ஸ்பெக்டர் ப்ரைசிங் அண்ட் இதோட லான்ச்சிங் டேட் இன்னும் எப்போ இருக்குன்னு நான் இதை சொல்கிறேன். இதோட என்னோட கன்க்ளூஷன் கேட்டிங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு நல்ல மொபைல் நம்மளுக்கு விவோ தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆகணும், அதுவும் நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசரோட ஆஃபர் பண்ணுறாங்கன்னா விவோ தரப்புலேருந்து இந்த மொபைல் தான் நான் சொல்லுவேன். இது நம்மளுக்கு எக்ஸ்பெக்டர் ப்ரைசிங் எனக்கு எதுக்குள்ள இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 35-30K லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா விவோ வி சீரிஸ் நம்மளுக்கு எப்பயும் அக்ரெசிவாக தான் லான்ச் பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு இது ஆஃப்லைன் ஃபோக்கஸ் மொபைல்ன்றதுனால இந்த ப்ரைஸ்க்குள்ளே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு 30K நம்மளுக்கு ஆன்லைனில் இது விற்க ஆரம்பித்தாலும் இது ஒரு நல்ல மொபைல் தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் 35K போச்சுன்னா இது நம்மளுக்கு ஓவர் காஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம் ஆன்லைனில், ஆனால் ஆஃப்லைனில் இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் விவோ தரப்புலேருந்து நம்மளுக்கு இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்னென்று நான் இப்போ சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் எண்டில்னா நம்மளுக்கு நவம்பர் எண்டுக்குள்ளே லான்ச் பண்ண போகிறதா நிறைய லீக்ஸ் வந்துருக்கு, இல்லை நவம்பர் மிடில் கூட லான்ச் பண்ணலாம். இந்த விவோ V20 Pro பற்றி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு லைக் இல்லை டிஸ்லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒன்று நீங்கள் நிறைய டெக் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணுமா, டெக்னிக்கல் நாலேஜ் பற்றி தெரிஞ்சிக்கணுமா, அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம சேனலோட க்ரோத்துக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணுறத வச்சு ஒன்று ரெண்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் என்னச்சு இம்ப்ரூவ் பண்ணுவோம் உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருக்குதுன்னா கிழக்க கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். மேக்ஸிமம் உங்களோட டவுட்ஸை நான் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன், இல்லை கிழக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக ரிப்ளை பண்ணவும் செய்வேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.